கருமானவர் பிரயோஜி. சில வார்த்தைகள் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் என்ற சிந்திக்க வேண்டும், சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு 2:30 எனக்கான உணவு தயார் பண்ணி வச்சிருக்கேன். இயற்கை உணவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் சாலடு, கொய்யாவும் ஆப்பிளும் வந்துட்டு நறுக்கி அதில் கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் உப்பு ஜீரகத்தூள் தூவி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் ரொம்ப லைட்டாக தான் தூவி இருக்கேன். அடுத்து ஒரு சாலட் ஒன்று பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, இன்றைக்கி வீட்டில் பச்சை வேர்க்கடலை வாங்கி வச்சுருந்தாங்க. அதை உரிச்சிக்கிட்டே சரி இந்த வேர்க்கடலை என்ன பண்ணலாம், இன்றைக்கி இயற்கை உணவில் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு கிச்சன் பக்கம் போனப்போ கன நேர சிந்தனையில் உதயமானது தான் இந்த ஐடியா. வீட்டம்மா வந்துட்டு இட்லி சுட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு இட்லிக்கு உளுந்து அரிசி வந்துட்டு ஊற வச்சுருந்தாங்க. அந்த உளுந்து அரிசி ஊற வச்சுருந்ததில் கொஞ்சம் உளுந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் அரிசி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் தேங்காய் துருவி போட்டு ஒரு சின்ன கேரட்டு துருவி போட்டு அந்த உரிச்ச வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த உளுந்தும் அரிசியும் எப்படி நம்ம வந்துட்டு தானியங்கள் வந்துட்டு பச்சை பயிர் கொண்டக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றோமோ அதே போல் தான் இந்த உளுந்து அரிசி, முக்கியமாக வந்துட்டு உளுந்து கூட பரவாயில்ல அரிசி ஊற வச்சு சாப்பிட்றோமே நல்லதான்னு கேட்பாங்க நிறைய பேர். அரிசியும் வந்துட்டு ஒரு தானியம் தான். இந்த முளை கட்டுறதுக்கு ஊற வச்ச பயிர்களை வந்துட்டு சாப்பிடும்போது என்ன இது கிடைக்குமோ அந்த சக்திகள் வந்துட்டு அந்த அரிசியிலேருந்து கிடைக்க வேண்டிய சக்திகள் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது பக்க விளைவுகளையோ நிறைய பேர் அரிசியெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள்னு வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு இல்லை கம்பு இந்த மாதிரிலாம் ஊற வச்சு அதில் தேங்காய் துருவி போட்டு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த அரிசி வந்துட்டு நான் இட்லி அரிசி தான் இன்றைக்கி இந்த இதில் இருக்கிறது. நீங்கள் வந்துட்டு இந்த கருப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வாங்கி ஊற வச்சு அது கூட இந்த மாதிரி தேங்காய் துருவி போட்டுலாம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நலம் பயிர்வோம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் நலம் பெற மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. நன்றி.